இப்ப நான் வந்து தொலைபேசியில உரையாடும் பொழுது அவர் சொன்னார், இந்த நாட்டுல இருந்து சரி வராதுமா, எதுவுமே பண்ண முடியாது. தொடர்ச்சியாக நான் இந்த இலங்கை அரசு புலனாய்வு துறையினராலும் போலீசாராலும் அச்சுறுத்தப்பட்டு வருகின்றேன். இடையில உள்ளவங்க வந்து தவறுதலாக சில வேலைகளை வந்து செஞ்சுட்டு அரசின் மேல வந்து பழிய போடுறது கூட இப்ப நடந்துட்டு தான் இருக்கு. சுதந்திர தின உரையில் சொல்லியிருந்தார், தனது ஆட்சி காலத்தில் ஊடக ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது என்று. ஆனால் உண்மையில் அது ஒரு பொய்யான விடயம். அருட்தந்தை ஜூட் பெர்னாண்டோவை வந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக இன்னைக்கு விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. ஐடிஎன் தொலைக்காட்சி யூத் வித் டேலண்ட் புகழ் மைண்ட் கல்குலேட்டர் நிஷ்பஹான் வழங்கும் மேஜிக்கல் ட்ரிக் அடங்கிய ஜூம் நிகழ்வு பிப்ரவரி 26 இரவு 8 இணைந்து கொள்ளுங்கள். அஸ்லாம் வலைக்கும், வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. உங்க எல்லாருமே சந்திக்கிறது நினைச்சா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. உங்களுக்கு தெரியும், இந்த ஊடகவியலாளர் மீதான தாக்குதல்கள் நடைபெற்று வந்துட்டு இருக்கு, அச்சுறுத்தல்கள் நடைபெற்று வந்துட்டு இருக்கு, தடை உத்தரவுகளை வந்து நியமிக்கிறாங்க, இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா. நம்ம சொல்லியிருந்தோம், இதுக்கு முன்னதாக ஒரு 3 ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தியதாகவும் செய்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஒரு சுதந்திர ஊடகவியலாளர் சசி புண்ணியமூர்த்தி அவர்களுக்கு கூட ஒரு அச்சுறுத்தல் வந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். நான் இன்னைக்கு காலையில அவரை வந்து தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு கேட்டேன், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான ஒரு சுதந்திர ஊடகவியலாளர். அப்போ அவர் வந்து எனக்கு ஒரு காணொலி அனுப்பி வச்சிருந்தாரு. அது என்ன, அவர் ஷார்ட்டா சொல்லணும்னா அவர் சொல்லியிருந்தாரு, கடந்த 4 இருக்கு இல்லையா, பிப்ரவரி 4 சுதந்திர தினத்தண்டு அவருக்கு வந்து மட்டக்களப்பு போலீஸ்ல இருந்து ஒரு தடை உத்தரவு வந்திருக்கு, எங்கேயும் வெளியிறங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அவர் வந்து தேவையற்ற ஆர்ப்பாட்டங்கள் வந்து முன்னெடுக்க உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு தகவல் யாரோ கொடுத்துருக்காங்க, அதனால நீங்க வெளியிறங்க கூடாது, எத்தனை ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, அது சம்பந்தமா அவர் சொல்லியிருந்தார். அந்த காணொலியை நம்ம முதல்ல பார்த்துட்டு பேசலாம். கடந்த 4 இலங்கையின் சுதந்திர தினமான அன்று மட்டக்களப்பு குற்ற புலனாய்வு துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மட்டக்களப்பு தலைமை போலீஸ் அதிகாரியினால் எனக்கு ஒரு தடை உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது. அன்றைய சுதந்திர தின நாளில் நடக்கவிருக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் காலை 6 முதல் மாலை 6 வரை நான் வீட்டை விட்டு வெட்டக்கிறங்க கூடாது என்றும் எந்த நிகழ்வுகளிலும் பங்கு பெறக்கூடாது என்றும் தடை உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது. உண்மையிலேயே ஜனாதிபதியின் அந்த சுதந்திர தின உரையில் சொல்லியிருந்தார், தனது ஆட்சி காலத்தில் ஊடக ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது என்று. ஆனால் உண்மையில் அது ஒரு பொய்யான விடயம். அதிகாலையிலே 6 என்னை எழுப்பி தடை உத்தரவு வழங்கியிருந்தார்கள். உண்மையிலேயே இலங்கையின் ஊடக ஜனநாயக சுதந்திரம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளதாகத்தான் நான் பார்க்கின்றேன். தொடர்ச்சியாக நான் இந்த இலங்கை அரசு புலனாய்வு துறையினராலும் போலீசாராலும் அச்சுறுத்தப்பட்டு வருகின்றேன். கடந்த 3 4 விசாரணைகள், பல தடை உத்தரவுகள் என என்னை எனது தொழிலை செய்வதற்கு இடையூறாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நாட்டில் ஊடக சுதந்திரம் இல்லை, ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தொடர்ச்சியாக பார்த்தோமானால் போன கிழமையில் மாத்திரம் 3 ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலை தான் தற்போது நாட்டில் காணப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆகவே ஊடகவியலாளர்களது பாதுகாப்பை இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும், ஊடகவியலாளர்களை சுதந்திரமாக செயற்படுத்த அவர்களை வேலை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே, இதுதான் விஷயம். அப்போ நான் வந்து இந்த விஷயம் தொடர்பாக கடந்த காணொலியில் நான் போட்டிருந்தேன் உங்களுக்கு, ஒரு ஊடகவியலாளர் வந்து அச்சுறுத்தியதாக. அப்போ அவர் சொல்லியிருந்தார் என்னென்னா, உண்மையான ஒரு விஷயம் தாங்க. இப்போது ஜனாதிபதி அவர்கள் கூட அன்றைக்கு அனுராதபுர மாவட்டத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய இதில் ஒரு மீட்டிங்கில் கூட சொல்லியிருந்தாங்க, ஊடகவியலாளர்களுக்கு எந்த வித அச்சுறுத்தலும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட அவர் கேட்டிருந்தார். அதோட இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஜனாதிபதி அவர்கள் சொன்னதாக வெளிவிவகார அமைச்சர் அரசின் மேல வந்து பழிய போடுறது கூட இப்ப நடந்துட்டு தெரியும். சமுதித்த அவர்களுடைய அவர்கள் வீட்டு தாக்குதல் கூட இந்த மாதம் நடைபெற்ற ஒரு 2-3 தாக்குதல்கள் கூட ஊடகவியலாளர்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல்களாகவும் அச்சுறுத்தல்களாகவும் இருக்கு. அப்ப சசி அவர்கள் சொன்னது கூட உண்மைதான். என்னன்னா, நாங்க வந்து என்னுடைய வேலையை வந்து நான் செஞ்சிட்டு இருக்கேன்,
இப்படி செய்யும் பொழுது பேசக்கூட உரிமை இல்லைன்னா அப்ப பேசுறவங்களுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களுடைய அச்சுறுத்தல்களை வந்து பாய்க்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க அதுல என்ன அர்த்தம்? இந்த நாட்டுல அப்ப இருக்க முடியாதே. அப்ப நான் வந்து தொலைபேசியில உரையாடும் பொழுது அவர் சொன்னார், இந்த நாட்டுல இருந்து சரி வராதுமா, எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. நிஜமானுமே எல்லாருக்குமே அந்த இன்டென்ஷன் இருந்துட்டு தாங்க இருக்கு. இங்க இருந்து என்னதான் பண்ணது, ஒரு டாலருடைய விலை வந்து 300 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு டாலர் 300 ரூபாய்க்கு போச்சுன்னா இலங்கையினுடைய ரூபாய் பெறுமதி எவ்வளவு சரிஞ்சு போகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ட் 6 மாதத்துக்கு முன்னாடி 900 ரூபாவாக இருந்த சிமெண்ட் பாத்தீங்கன்னா 1377 ரூபாய்க்கு இப்ப விற்பனை ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 6 மாசத்துக்குள்ள நடந்த இந்த மாற்றங்கள், அதோட பிளாக் மார்க்கெட்ல ஒரு மூடை சிமெண்டினுடைய விலை 2000 ரூபாய் வரைக்கும் போகுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட வந்திருக்கு. அண்மையில் அரசு வந்து வெளியிட்டு இருந்தது, சிமந்தை வந்து பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறவங்க மீதான நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுவோம், அவங்க மீது வந்து நாங்கள் நடவடிக்கைகள் எடுப்போம்னு கூட சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒரு வகை நல்ல விஷயம்தான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த பால்மாவுக்கு எதிரான இந்த வரிசைகள் இன்னைக்கும் வந்து காணப்பட்டது. நுகேகோட பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அண்ட் வரிசை கடைக்கு முன்னாடி காலையில் 6 மணியில் இருந்து பால்மாவுக்காக மக்கள் நின்றுட்டு இருந்ததை பார்க்கும் பொழுது என்னதாயா நடக்குது, திரும்ப இந்த பால்மா வந்து பிரச்சனை ஆயிடுச்சா நம்மளுடைய நாட்டில் அப்படிங்கிறது வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. அதோட இந்த பயங்கரவாத தடை சட்டம் இதை வந்து இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போராட்டங்கள் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்னாடி நடந்தது. 2 டேஸ் முன்னாடி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையில் வந்து நடந்தது. அதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்களுடைய தலைமையில் இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் அச்சுவேலியில் வந்து கையெழுத்து போராட்டங்கள் நடந்தது. அவர் விஷயம் சொல்லியிருந்தார், அதுல இலங்கையில நடைமுறையில் உள்ள இந்த பயங்கரவாத தடை சட்டத்துல திருத்தங்களை வந்து மேற்கொள்வதாக கூறி ஐரோப்பிய ஒன்றியத்தையும் ஐக்கிய நாடு மனித உரிமைகள் பேரவையையும் அரசாங்கம் ஏமாற்றி வருவதாக வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதோட இந்த கையெழுத்தெல்லாம் திரட்டுறாங்க இல்லையா, இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து அடியோட இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கையெழுத்தெல்லாம் எடுத்து அந்த கையெழுத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நாங்க சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஏ சுமந்திரன் அவர்கள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டங்கள் நடந்தாலும் இது வெற்றி பெறும் வெற்றி பெறாத அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு, பட் என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது. மனித உரிமை ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள், பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்று. இந்த மனித உரிமை ஆணைக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் பொது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தினாலே புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள், அவர்களே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இது சென்ற வாரம் ஒரு உப்புச்சப்பில்லாத சட்ட திருத்தம் என்று சொல்லி வெளிவிவகார அமைச்சர் பாராளுமன்றத்துக்கு ஒரு திருத்த சட்டத்தை சமர்ப்பித்ததற்கு பிறகு நடந்திருக்கிறது. அந்த திருத்த சட்டத்திலே எந்த விதமான திருத்தமும் கிடையாது. இது நாங்கள் அன்றிலிருந்தே சொல்லிக்கொண்டு வருகிறோம். இந்த காலத்தை 18 மாதத்திலிருந்து 12 மாதமாக குறைப்பது என்பது எந்தவித அர்த்தமும் இல்லாத ஒரு செயற்பாடு. அதோட இன்னைக்கு ஒரு செய்தி வெளியாக இருந்தது, கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவன்ச அவர்களுடைய முகநூல் கணக்கு வந்து ஹெக் செய்யப்பட்டிருந்ததாக வந்து தெரியப்பட்டிருக்கு. விமல் வீரவன்ச அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, என்னன்னா ரொம்ப நாளாவே என்னுடைய பேஸ்புக் வந்து யாரோ ஹெக் பண்ணிட்டாங்க, என்னுடைய வால்ல போட்ட போஸ்ட் எல்லாமே நான் போடல, அரசாங்கத்தை விமர்சிச்சு போட்டிருக்காங்க, அதெல்லாம் நான் பண்ணலைங்க, எவ்வளவு நாளா இது நடந்தது, யாரு போட்டாங்கன்னு சொல்லி தெரியாதுன்னு வேற அவர் வேறு சொல்லிட்டாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சருடைய ஃபேஸ்புக் கணக்கு ஹேக் செய்யப்பட்டு அதுல இருந்து பல விஷயங்கள் வந்து இந்த அரசாங்கத்தை பத்தி விமர்சிச்சு போடுறாங்கன்னா அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விமல் வீரவன்ச அவர்கள் சொல்றது நியாயமா இல்லையான்னு தெரியாது, ஆனா அவர் அப்படித்தான் சொல்றாரு. அது ஒரு விஷயமா இருக்கும் பொழுது நாடாளுமன்ற அமர்வுகள் வந்து எதிர்வரும் 22ஆம் தேதி, அதாவது இந்த பிப்ரவரி 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்லிமெண்ட் என்ன பேச போறாங்க, எது சம்பந்தமாக பேச போறாங்கன்னு சொல்லி தெரியாது, பட் பார்லிமெண்ட் அமர்வுகள் வந்து 22 தொடக்கம் 25 வரைக்கும் நடைபெற இருக்கு. அதோட இன்னொரு விஷயம் சொல்லியாகணும் என்னன்னா, நம்மளுடைய நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை இருக்கிறதுனால நேற்றைக்கு 40,000 மெட்ரிக் டன் எரிபொருள் வந்து இலங்கைக்கு வழங்கி வைக்கப்பட்டது. யார் வழங்கி வச்சாங்கன்னா இந்தியா வந்து வழங்கி வச்சாங்க. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் வந்து வழங்கி வச்சிருந்தாரு, கோபால் பாக்லே வந்து வழங்கி வச்சிருந்தாரு. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா,
100,000 கோவிட் தொற்று பரிசோதனை கருவிகள் வந்து இலங்கை சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்குல் அவர்களிடம் வந்து கையளிக்கப்பட்டது. இதுக்கு இடையில இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நெருக்கம் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. அது என்ன காரணமாக இருக்கும்? இது 6 தமிழ் கட்சிகள் சேர்ந்து தமிழ் மக்களுடைய அடிப்படை உரிமை போராட்டம், அடிப்படை உரிமைகள் பிரச்சனைகள் சம்பந்தமான ஒரு ஆவணத்தை வந்து கொடுத்திருந்தாங்க. அதனுடைய தாக்கமானது தெரியல. இலங்கைக்கு வந்து இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் வர இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. வரவாறு அதுக்கப்புறம் அதனுடைய விளைவு என்னன்னு சொல்லி தெரியல. இந்தியாவினுடைய இந்தியாவுக்கிட்ட இருந்து இவ்வளவு உதவிகள் கிடைக்கிறது கூட பெரிய விஷயமா இருக்கு. இந்த மின்சார கட்டணத்தை வந்து 3 மாசத்துக்கு நீங்க வந்து பில்ல வந்து பே பண்ணலன்னா மின்சார கட்டணத்தை அடியோடு வந்து துண்டிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு மின்சார சபை சொல்லியிருக்காங்க. அதனால உங்க வீட்டில் மின்சாரம் வந்து அந்த பற்றுச்சீட்டுகளை வந்து நீங்கள் அதுக்கு பில்லை வந்து பே பண்ணலன்னா அதை போய் பே பண்ணிடுங்க. இல்லைனா வந்து மின்சாரம் வந்து வெட்டிட்டு போனாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அதிகமாக காசு கொடுத்து அதை வந்து திரும்ப மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். அதோட அருட்தந்தை ஜூட் ஃபெர்னாண்டோவை வந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக இன்னைக்கு விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. அவரும் போய் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அது அன்னைக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தரை வந்து சிறில் காமினி அவர்களை வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இன்னும் முடிவடைஞ்ச பாடில்ல. இப்போ இந்த பயங்கரவாத தடை சட்டம் இது இல்லாமாக்கப்படுமா? திருத்தப்பட்டதுன்னு சொன்னாங்க. திருத்தப்பட்டதுல என்னதான் பிரயோஜனம்? அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது 18 மாதங்களாகத்தான் இருந்தது. அதை 12 மாதங்களாக ஆக்கினது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் ஒரு மேட்ராங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஏ சுமந்திரன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. இது இப்படி போகும்பொழுது இதுதான் நாட்டில் நடக்கிறது வந்து நான் ஷோர்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா ஊடகவியலாளர்கள் மீதான இந்த தாக்குதல்களும் அச்சுறுத்தல்களும் இதற்கு பின்னால் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் தெரியாது. ஜனாதிபதி அவர்கள் கூட இப்படி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் சரி எல்லாம் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆசையும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.